இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 43 முதல் 49 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான காரியத்தை அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்வதை செய்யாமல் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து எழுப்புகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆபத்திலே, தங்களுடைய அவசரத்திலே, தங்களுடைய தேவைகளிலே அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவதை அல்லாமல் வேறொன்றுமில்லை. அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு ஆண்டவர் மீது அதிகப்படியான அளவு நம்பிக்கை இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆண்டவரால் தான் தங்களை காப்பாற்ற முடியும் என்றும் ஆண்டவரால் தான் தங்களை பாதுகாக்க முடியும் என்று ஒட்டுமொத்த இந்த உலகமும் முடிவு செய்திருப்பது என்னவோ உண்மைதான். சமீபத்தில் நடந்த இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோயின் தாக்குதலில் கூட ஒட்டுமொத்த உலக மக்களும் ஆண்டவரை நோக்கி கதறியதை நாம் பார்த்தோம். அந்த கதறலுக்கு ஆண்டவர் எந்த அளவிற்கு செவி கொடுத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நமக்கு ஆபத்து என்றால், நமக்கு அவசரம் என்றால், நமக்கு தேவை என்றால், நமக்கு உதவி என்றால் ஆண்டவரை கூப்பிடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உணர்ந்திருக்கிறது. ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் உற்று நோக்குகிற பொழுது, நான் சொல்வதை செய்யாமல் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று உதவிக்காக ஒத்தாசைக்காக அவரை கூப்பிடுவதற்கு முன் நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன என்றால், அவர் சொன்னதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, அவர் சொன்னதை நாம் செய்து முடித்து விட்டோமா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் என்கிற மாமனிதர் சொன்ன வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் செய்து முடித்ததை தெளிவாக புனித பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். புனித பவுல் சொல்வது போல ஒரு வார்த்தையை, அல்லது புனித பவுல் சொன்னது போல ஒரு உறுதியான வார்த்தையை இன்றைக்கு என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியுமா என்பதை இந்த காலை வேளையில் சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஆகவே அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காக மட்டும் ஆண்டவரை நாடாமல், ஆண்டவரை வைத்து இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு காரியங்களை சாதித்து கொள்ளலாம் என்று முடிவு செய்யாமல், ஆண்டவருடைய பலத்தை வைத்து நாம் பலனடைந்து கொள்ளலாம் என்று நினையாமல், ஆண்டவரது வல்லமையை கொண்டு நாம் வலிமையுடையவர்களாக மாறிவிடலாம் என்று கனவு காணாதபடிக்கு, அவர் என்ன சொன்னாரோ அதை முதலில் செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யார் யாரெல்லாம் அவர் சொன்னதை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவதற்கு தகுதி பெறுகிறார்கள். அப்படி அவர் சொன்னதை செய்து யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்களோ, நிச்சயமாக அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் என்கிற பாடலின் வரிகளை ஒரு முறை அல்ல, 10 முறை அல்ல, 100 முறை நாம் பாடினாலும் அந்த பாடல் நன்றாக இருக்குமே தவிர, நாம் பாடுகிற விதம் நன்றாக இருக்குமே தவிர, கூப்பிடுகிற நமக்கு பதில் வந்துவிட்டதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏனென்று சொன்னால், கூப்பிடு நீ பதில் தருவார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் என்பதை புரிந்து கொண்ட நாம், அதை புரிந்து கொண்டு பல அழகான இசையோடு பாடலை பாடுகிற நாம், அந்த கூப்பிடுவதற்கு முன் அவர் பதில் தருவதற்கு முன் அவர் வைத்த நிபந்தனையை இன்றைக்கு நாம் மறந்துவிட்டோம். நான் சொல்வதை செய்யாமல் என்னை நோக்கி ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறாரே. இதிலிருந்து நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம், அவர் சொன்னதை நாம் செய்யாமல் அவரை நோக்கி கூப்பிடுவதால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை இந்த காலை வேளையில் நன்கு உணர்ந்து கொண்டு, இனி வருகிற காலகட்டங்களில் நாம் ஆண்டவரை உதவிக்கு அழைப்பதற்கு முன் அவர் சொன்னதை நாம் செய்துவிட்டோமா, அவர் சொன்னதை நாம் நிறைவேற்றி விட்டோமா, அல்லது நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா,
அல்லது நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா என்றாவது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு அவர் சொன்னதை செய்துவிட்டு அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.